கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. வசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்த மாறா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கெம்பீரமாய் அறுத்திடுவார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். பாதையிலே காக்கும்படிக்கு தூதர்களை அனுப்பிடுவார். பாதையிலே காக்கும்படி தூதர்களை அனுப்பிடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை தூங்கவில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திவ்ய நாமத்தினாலே ஆமீன். ஜபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரத்திலேயும் ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற இந்த தியானத்தை ஆண்டவர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அருமையான திருச்சபையாரே, உடன் விசுவாசிகளே, இந்த நாளின் காலை தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, அது யாத்திரையாகமும் 14:13-14 யாத்திராகமும் 14:13-14 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அருமையான தேவ ஜனமே, யாத்திரையாகமும் யாத்திரை பயணம் இவைகளை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு திருமறை பகுதியாக இருக்கிறது. மோசேயினுடைய நூல்களிலே இரண்டாவது நூலாக இந்த யாத்திரையாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இஸ்ரவேல் மக்கள்
எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்திலே இருந்து அவர்கள் எப்பொழுது புறப்பட்டார்கள் என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்களால் தெளிவாக சொல்ல முடியாவிட்டாலும், ஒருவேளை கிமு 1500, கிமு 1400, கிமு 1400 1300 என்று சொல்லி பல நூற்றாண்டுகளை நமக்கு அவர்கள் அங்கே ஒரு தோராயமாக கொடுக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இந்த நூல் எழுதப்பட்ட காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலே இருந்து மீட்டு எடுத்து கொண்டு வர வேண்டும் என்பது கடவுளின் திரு சித்தமாக இருக்கிறது. அதற்கு அவர் மோசேயை மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணுகின்ற எல்லா பிரயாணங்களிலேயும் அவருடைய எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலிலே கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது என்று திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அப்படியாய் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பினை கொடுத்து அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலே இருந்து அவர்களை புறப்பட பண்ணின கடவுளாகிய கர்த்தருக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். பல முறை பார்வோனுடைய மனதை கடினப்படுத்தின ஆண்டவர் இந்த முறை இஸ்ரவேல் மக்களை எகிப்திலே இருந்து போக விடுகின்ற ஒரு நிகழ்வினை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை இஸ்ரவேல் மக்களை போக விட்டுவிட்டு மீண்டுமாக அவர்களை பின்தொடர்ந்து மீண்டுமாக வந்து அவர்களை அடிமைத்தன வீட்டாகிய எகிப்து தேசத்திலே அவர்களை வைத்து கொள்ளும்படியாய் அவர்களை பின்தொடர்கின்ற நிகழ்வினை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படி ஒருவேளை போகவிட்ட பார்வோன் அந்த மக்களை மீண்டுமாக அடிமைப்படுத்துவதற்காக எடுத்துக்கொள்கின்ற மிகப்பெரிய ஒரு முயற்சியாக அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகின்றார், நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்திற்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோட் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக என்று சொல்லி மோசேயைக்கு வெளிப்படுத்துகின்ற கடவுளை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் ஒருவேளை கடவுளுடைய வழி நடத்துதல் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒவ்வொரு நிலைமையிலேயும் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் சகல சேனைகளோடும் வருகிறதை பார்த்து தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து இஸ்ரவேல் மக்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டது மாத்திரமல்ல, அங்கே மிகப்பெரிய ஒரு முறுமுறுப்பு ஏற்படுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா, நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னார்கள். ஒருவேளை இன்றைக்கு கூட திருச்சபையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள், கொள்ளை நோய்கள் இவைகள் மத்தியிலே அநேக வேளைகளிலே நாம் முறுமுறுக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். கடவுளே, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்டதான நிலைமை, எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்டதான கடினப்பாடுகள், எங்களுக்கு ஏன் இப்படிப்பட்டதான கொள்ளை நோய்கள் என்று சொல்லி நாம் கடவுளை முறுமுறுக்கின்ற மக்களாயிருக்கிறோம். அப்படி ஒருவேளை முறுமுறுக்கின்ற அந்த காலகட்டங்களிலேதான் மோசேயின் மூலமாக கடவுளாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை தேற்றுகின்ற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம். வனாந்திரத்திலே வழி தெரியாமல் திரிகிறார்கள் என்பதை தெளிவாக கண்டு கொண்ட அந்த பார்வோனும் அவருடைய மக்களும் அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற காரியங்களை திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்திலே தான் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு அடித்தளமான விசுவாசத்தினுடைய ஆழமாக செங்கடலை கடத்தல் என்ற ஒரு நிகழ்வு இங்கே நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பகுதி
கர்த்தருடைய பதிலுடன் நமக்கு தொடங்குகிறது. மோசே என்ன ஜபம் செய்தார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே மோசே ஒரு பெரிய மத்தியஸ்தராக நமக்கு விளங்குகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்ற மக்களாயிருக்கிறோம். அங்கே பயந்தவர்களை பார்த்து நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி தைரியப்படுத்துகின்ற ஒரு தலைவனை இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை அங்கே மோசே சொல்லுகின்றார். அவர் தூரத்தில் உள்ளவர் அல்ல, அவருடைய மக்களோடு இருப்பவர். தேவதூதன் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின்னால் நடந்தார் என்ற நிகழ்வினை இந்த இடத்திலே கொடுக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தம்மை மக்களுக்கு வெளிப்படுத்தின வகைகளிலே ஒன்று கடவுள் மக்களுக்கு அருளப்பட்ட பாதுகாப்பு என்று நாம் சொல்லலாம். இரண்டாவதாக அந்த பாதுகாப்பு பகைவருக்கு இருட்டடிப்பாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 24:17 எபிரேயருக்கு ஒளியாக விளங்கியது, எபிரேயருக்கு ஒளியாக விளங்கியது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அங்கே தண்ணீர் விலகிற்று, செங்கடல் இரண்டாக பிளந்து இரண்டு பக்கமும் மதிலை போல நின்றது. அவர்கள் நடுவாக நடந்து சென்று அந்த கடலை கடந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இவர்கள் இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலை கடந்த பிற்பாடு அந்த தண்ணீர் மீண்டுமாக ஒன்றாக சேர்ந்து எகிப்தியர்களையும் அவருடைய சேனைகளையும் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் அந்த தண்ணீரிலே அமிழ்த்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் இந்த செங்கடலை கடந்து வந்த பிற்பாடு கடவுளை நோக்கி அவர்கள் துதி செய்கிறார்கள், கடவுளை நோக்கி அவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள், கடவுளை துதித்து பாடுகிறார்கள். முக்கியமாக அந்த நிகழ்வினை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். கடந்து வந்த இஸ்ரவேல் மக்கள் மோசே கடவுளை துதித்து பாடினார்கள். ஒருவேளை இந்த பாடலின் மையம் மீரியாம் பாடின பல்லவியும் மற்ற பெண்களின் ஆடல்களும் பாடல்களும் தான் இதிலே நிறைந்திருக்கிறது என்று நாம் சொல்லலாம். கர்த்தரை துதித்து பாடுங்கள், கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக பாடுகின்ற ஒரு பாடலை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்லாதபடிக்கு கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவருக்கு நான் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி மோசே சொல்லுகின்றார். அவரே என்னுடைய தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன் என்று சொல்லி பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கடினமான சூழ்நிலையிலே, கஷ்டங்களிலே, பாடுகளிலே, துன்பங்களிலே, கொள்ளை நோய்களிலே இருந்து நம்மை கடவுள் பாதுகாக்கிற பொழுது, நம்மை முழுவதுமாக வழி நடத்துகிற பொழுது, அந்த வழி நடத்துதலுக்கு பிற்பாடு நாம் கடவுளை துதித்து பாடுகின்ற மக்களாக இருக்கிறோமா என்பதை இந்த நாளின் காலை வேளையிலே நாம் அதிகமாய் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற நன்மைகளுக்காக உடனுக்குடன் நாம் கடவுளை துதித்து பாடுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற ஆண்டவர் என்று நாம் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறோம். அப்படியாய் நாம் கடந்து வந்த பாதையை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதற்கு, கடவுளுக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்கு நாம் கடமைப்பட்ட மக்களாக இருக்கிறோம். ஆகையினாலே கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த அநேக நன்மைகளுக்காக நாம் கடவுளை துதித்து பாடுவோம், கடவுளுக்கு நன்றியாயிருப்போம், கடவுளுக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழ்வோம். கடவுள் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமீன். ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. விசேஷமாய் இந்த நாளிலே இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவர் எங்கள் இரட்சிப்பானவர், ஆண்டவர் எங்களை பாதுகாக்கின்றவர், ஆண்டவர் எங்களை வழி நடத்துகிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் அந்த மக்களை நீர் வழி நடத்தினீர் என்பதை இந்த தியானத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், வேதனைகள் இவைகளெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர்,
நீர் அதை பார்த்து கொண்டிருக்கிறீர், நீர் எங்களை அதிலிருந்து பாதுகாப்பீர் என்ற நம்பிக்கையோடு கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, கடந்து வந்த பாதையை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளின் அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்யோன்ய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நீங்காத உறவும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். வணக்கம் அன்பார்ந்த இறைமக்களே, இந்த COVID-19 என்கிற பெருந்தொற்று காலத்தில் இந்த நோயின் வீரியத்தை பார்க்கிற பொழுது எல்லாருக்கும் ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துது. அதில் ஆண்டவர் மாத்திரமே ஒரு நம்பிக்கையாய் நமக்கு இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறை நம்பிக்கை ஒருபுறம் நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் தந்தாலும் சமூக வாழ்வில் சில நடைமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். குறிப்பாக இதனால அடுத்தவரை பார்த்தாலே அச்சமாக இருக்கிறது, அவரோடு பேசினாலே அச்சப்படுகிற ஒரு நிலை இருக்கிறது. அவருக்கு தொற்று இருக்குமோ, அவர் நம்மை பார்த்து இவருக்கு தொற்று இருக்குமோ என்று என்ன தோன்றுகிற ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நேரடி சந்திப்புகளை தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லங்களில் இருங்கள், தொலைபேசி வாயிலாக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். தேவையில்லாமல் கடைகளுக்கு மற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழுங்கள். வேளை இது நமக்கு மட்டுமில்லை, இது நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு நேரமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாய் உங்கள் இல்லங்களில் இருந்து ஒரு பாதுகாப்பான வாழ்வை வாழுங்கள். நீங்கள் உங்கள் நேரங்களை திருமறையிலும் மற்ற குடும்ப நிகழ்வுகளிலும் குடும்ப காரியங்களிலும் நீங்கள் செலவிட்டு ஆண்டவருடைய அருளாசியை பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன்.